ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். இது வந்து நம்ம ரெண்டு விதமாக சர்வ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு சூடாக வேணும் அப்படின்னா நல்லா ஹாட்டான மில்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மதிய டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஐஸ் க்யூப்ஸ்லாம் சேர்த்து நல்லா சில்லுன்னு எடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த டல்கோனா காஃபி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் காஃபி பவுடர், ஒரு கப் சர்க்கரை, ஒரு கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1:1 இதுதாங்க ரேஷியோ. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி 2-5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்பூன் வச்சு பீட் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு அச்சீவ் ஆகுங்க. ஆனால் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணி நம்ம பீட் பண்ணும்பொழுது நமக்கு 5 நிமிஷத்தில் வந்து நல்ல திக்கான விப்டு க்ரீம் மாதிரி நமக்கு கிடச்சிருங்க. பாருங்க இப்போ நல்லா திக் ஆகிட்டே வருது. நல்லா பீக் மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம டல்கோனா காஃபி வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. நீங்கள் எந்த கிளாஸில் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸில் 5-6 ஐஸ் க்யூப்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தா பால் வந்து 3/4 கப் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்டு காஃபி க்ரீம் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். காஃபி க்ரீம் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. இதில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. மிக்சியில் பண்ணால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வருமா அப்படின்னா மிக்சியில் பண்ணால் வரதில்லைங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா கையில் வந்து பீட் பண்ணிக்கலாம். 10-15 நிமிஷம் எடுக்குங்க. ஆனால் இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டல்கோனா காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு விருப்பமான ட்ரிங்காக இருக்கும் இது. நம்மளோட சூப்பரான டால்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஹாட்டாக வந்து நான் சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு வந்து ஹாட்டாக சாப்பிடணும், நல்லா வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ரொம்ப நல்லா சில்லுன்னு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது நியர்லி லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா கேப்பிச்சினோ வாரியே தாங்க இருக்கும். நான் வந்து நல்லா நீங்கள் சில்லுன்னு சாப்பிட போகிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பீட் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா இல்லைங்க. நீங்கள் நார்மல் ஃபோர்த்தர் வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. வீட்டில் இருக்கவங்க யாராவது வந்து ஹெல்ப் கூப்பிட்டுக்கோங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தான் பீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லும்போது ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம காஃபி க்ரீம் வந்து ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக ரெடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 1 வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்க கேட்குற நிமிஷத்தில் வந்து நம்ம கலந்து கொடுத்துடலாம்.